இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சான்றிழியன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் மூன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது போரின் முடிவும் துவக்கமும் புலஸ்திய நகரத்தின் வீழ்ச்சியுடன் சிங்களத்தில் தமிழர் ஆதிக்கம் விழுந்து விட்டதையும் சிங்கள விடுதலை போரும் முடிந்து விட்டதையும் காண விருப்பமுள்ளவன் போல் சாரதி அருணனின் செவ்விய கிரணங்களைக் கீறிக்கொண்டு தனது சுடு கிரணங்களுடன் கதிரவன் வானத்தை எழுந்தானானாலும் புலஸ்திய நகரத்துக்குள்ளும் வெளியேயும் காணப்பட்ட படுநாசத்தை பார்த்ததும் தனது முகத்தை அடுத்து எழுந்த கரிய மேகம் ஒன்றில் புதைத்து கொண்டான் அந்த மேகத்தின் விளிம்பில் தெரிந்த சூரிய ஜோதி மட்டும் புலஸ்திய நகரத்தின் முகப்பு சதுக்கத்தை நன்றாக எடுத்து காட்டியதால் அந்த ரணகலத்தை பார்த்த விஜயனும் விஜயத்திலகமிட்ட சுடர்விழியை நோக்கி சுடர்விழி உலகம் இத்தகைய நாசத்திலிருந்து எப்பொழுது விடுபடும் என்று வினவினான் மனிதன் ஆசையுள்ள வரையில் விடுபடாது என்றால் சுடர்விழி பிறகு தனது வாளிலிருந்த ரத்தத்தையும் சதைப்பற்றுகளையும் தனது வலது கையால் துடைத்துவிட்டு அதை மீண்டும் உரையில் போட்டு ரணகளத்தை சுற்றும் நோக்கினான் ஏராளமான தமிழ் வீரர்களும் அவர்களின் கால்பங்கு சிங்கள வீரர்களும் மாண்டு கிடந்தார்கள் சில வீரர்களின் மேல் பாய்ந்த வேல்கள் அவர்கள் மல்லாந்து கிடந்ததால் அவர்கள் சடலத்திலிருந்து செங்குத்தாக நின்றன இப்படி நின்ற பல வேல்கள் பாழடைந்த அனுராதபுரத்தின் விகார தூண்களைப் போல் விஜயன் கண்களுக்கு காட்சியளித்தன மற்றும் தலைகள் வெட்டப்பட்டதால் ஆங்காங்கு புரண்டு ஓடி பனங்குலை பழங்கள் சிதறிவிட்டது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தின சுற்றிலும் இருந்த மதில் சுவர்கள் மீது உயிர்விட்ட சில வீரர்கள் கீழே விழாமல் அகலமான மேல் சுவரின் பாதியிலும் பாதி கீழுமாக தொங்கிக் கொண்டிருந்தது மிக பயங்கரமாக இருந்தது பார்ப்பதற்கு முகப்பு சதுக்கத்தில் மல்லாந்து கிடந்த சில சடலங்களின் கண்கள் ஆகாயத்தை வெறித்து நோக்கிக் கொண்டிருந்ததால் ஸ்வர்க்கத்தை எட்ட முயல்வது போல் தெரிந்தன இன்னும் சில குப்புறவும் பக்கவாட்டிலும் கிடந்த பற்பல விபரீத நிலைகளை சிருஷ்டித்திருந்த கோரம் போரின் அநீதிகளை தெளிவாக்கியது ஓரிரண்டு இடங்களில் நெருங்கி போரிட்ட சிங்களவரும் தமிழரும் சேர்ந்து மடிந்து மண்ணில் விழுந்த போதும் ஒருவர் கை இன்னொருவர் உடல் மீது கிடந்ததால் வாழ்வில் விரோதிகள் சாவில் நட்பு கொண்டு விட்டதை நிரூபித்தனர் இவற்றையெல்லாம் பார்த்த விஜயன் சாவு மனிதர்களை ஒன்றுபடுத்துகிறது செங்கோளும் மணிமுடியும் சரிந்து மண்வெட்டியுடனும் அறிவாளுடனும் மண்ணில் சமமாக கலந்து விடுகிறது என்று முணுமுணுத்தான் தனக்குள் இந்த விபரீதங்கள் எப்பொழுது ஓயும் என்று சற்று இறைந்தே சொன்னான் மனிதனுக்கு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இருக்கும் வரையில் போகாது என்ற சுடர்வழி வாருங்கள் நீராடி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வடகத்தி வாயிலில் பெரும் ஓசை கேட்டது கதவை இடிக்கும் வண்டிக்காக கொணரப்பட்ட யானைகள் இரண்டு உள்ளே வந்தன ஒன்றின் மீது சிவகோகர்ண சுவாமிகள் பெரிய குடத்துடன் உட்கார்ந்திருந்தார் நேராக யானை விஜயன் இருக்குமிடம் வந்ததும் யானை மீது உட்கார்ந்தபடியே ஜெய பவர் என்ற கோஷத்துடன் குடத்திலிருந்த நீரை கொண்டு விஜயனுக்கு மங்களாபிஷேகம் செய்தார் விஜயன் சுவாமிகளுக்கு தலைவணங்கி சுவாமி மங்களாபிஷேகத்திற்கு இடம் போர்க்களமில்லையே என்றான் விஜயாபிஷேகம் எங்கு நடப்பதும் பொருந்தும் அதுவும் இந்த தீர்த்தம் உன் முன்னோர்கள் நிர்மாணித்த தோபாவி வாயிலிருந்து எடுத்து வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு யானையை சிவ நோக்கி செலுத்தி உள்ளே சென்றார் அங்கு இறங்கியதும் தனது சீடர்களை அழைத்து நீங்கள் மீண்டும் துறவிகள் ஆகலாம் என்று உத்தரவிட தர்மர் அர்த்தர் காமர் மோக்ஷர் ஆகிய நால்வரும் கையிலிருந்த போர்க்கள ஆயுதங்களை எறிந்துவிட்டு ஏரியை நோக்கி விரைந்தனர் இத்தனைக்கும் விஜயன் மட்டும் போர்க்களத்தை விட்டு நகரவில்லை மோசமத்தை அழைத்து எதிரி ஆயுதங்களை எல்லாம் திரட்டும்படியும் உயிருடன் இருக்கும் எதிரி வீரர்களை சிறையில் வைக்குமாறும் உத்தரவிட்டான் அந்த சமயத்தில் ராட்சச நுவரகிரி விஜயனை நோக்கி வந்தார் ஏற்கனவே பயங்கரமான அவர் முகத்தில் இரத்தமும் சதைப்பற்றும் தொங்கிக் கொண்டிருந்தன வாயில் கூட இரத்த பசை இருந்ததால் அவர் பலரை பட்சித்து வந்த அரக்கன் போலவே காட்சியளித்தார் மன்னனிடம் வந்ததும் நுவரகிரி தனது பெரிய வாளை அவனது பாதங்களில் வைத்து தாமும் மண்டியிட்டு வணங்கினார் அவரை தனது இரு கைகளாலும் தூக்கிய விஜயன் நுவரகிரி இனி இலங்கை யாருக்கும் அடிமை இல்லை என்றான் தற்சமயம் என்றார் நுவரகிரி புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்த விஜயன் எதுவும் விதியை பொறுத்தது என்றான் பிறகு நீராட்டத்தை முடித்து அங்கிருந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்த விஜயன் தன் நாட்டிலிருந்து கிளம்பி கலிங்கம் சென்ற நாளாக நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி பார்த்து நல்ல தியாகமும் கஷ்ட நஷ்டங்களும் இன்றி சுதந்திரம் வருவதில்லை சம்பாதித்த சுதந்திரத்தை காப்பாற்றுவது சுதந்திரம் சம்பாதிப்பதை விட கஷ்டம் சுதந்திரத்தை அடைவதை விட சுதந்திரத்தை காப்பாற்ற தியாகம் அதிகம் வேண்டும் இனி என்ன நடக்குமோ என்று உள்ளூரை எண்ணமிட்டான் அன்று முழுவதும் அவன் புலத்திய நகரத்துக்குள் போகவில்லை இரவு மூண்ட பின்பே அவனுக்கு பட்டண பிரவேசத்துக்கு அழைப்பு வந்தது சிவகோகர்ண சுவாமியிடமிருந்து நான்கு துறவிகளும் வந்து அவனை அழைத்தனர் மன்னவா உங்கள் அரண்மனை சித்தமாகிவிட்டது நகரமும் சுத்தமாகிவிட்டது போரும் முடிந்துவிட்டது என்றார் தர்மர் இல்லை என்று மறுத்தார் அர்த்தர் வியப்புடன் அர்த்தரை நோக்கினார் தர்மர் அர்த்தர் பதில் சொல்லவில்லை எட்ட காட்டுக்குள் சுட்டி காட்டினார் காட்டின் ஊடே ஒரு ரதம் வந்து கொண்டிருந்தது இப்பொழுதுதான் போர் துவங்குகிறது என்றார் காமர் ரதம் சற்று எட்டவே நின்றதும் அதிலிருந்து திரிலோக சுந்தரியும் லீலாவதியும் குதித்து விஜயனை நோக்கி வந்தனர் தாங்கள் வந்ததை கணவன் ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்ததும் அதற்கெல்லாம் காரணம் சுடர்விழியே என்று நினைத்து அவள் மீது சீற்றம் மிகுந்த விழிகளை திருப்பினார்கள் இரண்டு மகாராணிகளும் விஜயன் சரையலென திரும்பி ராணிகளை பார்த்து இங்கு எங்கு வந்தீர்கள் என்று உஷ்ணத்துடன் வினவினான் வரக்கூடாதா நாங்கள் வந்தது இடைஞ்சலாயிருக்கிறதா என்று லீலாவதி கேட்டாள் நீங்கள் வந்ததில் இடஞ்சல் ஏதும் இல்லை அனுகூலமும் இல்லை ஆனால் என் உத்தரவை மீறி வந்திருக்கிறீர்கள் என்று உஷ்ணமாக கூறினான் விஜயன் அப்பொழுது விஜயனே தொடர்ந்தான் புலஸ்திய நகரம் சிங்களத்தின் இரண்டாவது தலைநகரம் மூத்த தலைநகரம் அனுராதபுரம் என் வசமாக வேண்டும் அப்பொழுதுதான் சிங்களத்துக்கு பூர்ண விடுதலை என்றான் விஜயபாகு அப்படியானால் சுடர்விழி கேட்டாள் நாளைக்கே அனுராதபுரம் புறப்படுகிறேன் என்னையும் அழைத்துப் போவீர்களா நீ எதற்கு உதவியாக இருப்பேன் என்ன உதவி நீ செய்ய முடியும் அப்படியானால் எனது சகோதரிகளை அழைத்துப் போங்கள் மூத்த ராணிகளா ஆம் உங்கள் எல்லோரையும் விட சிறந்த துணையை அழைத்துப் போகிறேன் சுடர்விழி சீற்றம் அடைந்தாள் யார் அது என்று சீற்றம் நிறைந்த குரலில் கேட்கவும் செய்தாள் கண்களை எது பாதுகாக்கிறது இதை விஜயன் மன நிகழ்ச்சியுடன் கேட்டான் இமை என்றால் சுடர்விழி அந்த இமையை அழைத்துப் போகிறேன் அந்த இமை யாரோ மூர்சமத் என்று பதில் சொன்ன விஜயன் குரலில் அன்பு பெருக்கெடுத்தது இதை கேட்டதும் இரண்டு ராணிகளும் மிகுந்த கோபத்துடன் வெளியேற துவங்கிய சமயத்தில் வேகமாக ஒரு புறவி வரும் ஒளி கேட்டது தனது பழுப்பு நிற புறவையில் வந்த மூர் சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்று அறிவித்து தலைவணங்கினான் எங்கு அனுராதபுரத்துக்கு எதற்காக ஜேட்டதிசன் அவசரமாக அழைக்கிறார் காரணம் என்ன காரணத்தை சொன்னான் மூர்சமத் சமத் விஜயன் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை சரி எனது புறவையை கொண்டு வா என்றான் ராணிகள் வரப்போகிறார்களா என்று சமத் வினவினான் இல்லை கடைசி ராணி அவளும் வரவில்லை உங்களுக்கு துணை இமை என்றால் சுடர்விழி மோசமத் ஏதும் புரியாமல் விழித்தான் நீதான் என்றாள் சுந்தரி